வணக்கம். உதயனின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கினை எதிர்வரும் 13 திகதிக்கு பின் தொடராதிருப்பது குறித்து ஆராய்வு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு 3 தடுப்பூசி வழங்க நடவடிக்கை. தடுப்பூசியை பெற்றுக்கொண்டாலும் அலட்சியமாக செயற்படாதீர்கள். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் மக்களிடம் வேண்டுகோள். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 665 பேர் நேற்றைய தினம் கைது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பெரிய வெங்காயத்திற்கு 40 ரூபாய் இறக்குமதி வரி விதிக்க தீர்மானம். அரசாங்கம் சமூக நீதியை மீறி செயற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கினை எதிர்வரும் 13 திகதிக்கு பின் தொடராதிருப்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவல் காரணமாக கடந்த 20 திகதி முதல் இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக ஊரடங்கு நீடிக்கப்பட்டு எதிர்வரும் 13 திகதி வரை ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் 13 திகதியுடன் முடிவுறுத்த அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அமுலிலுள்ள ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தி அத்தியாவசிய சேவைகள் உட்பட முக்கியமான சேவைகளை சுகாதார கட்டுப்பாடுகளுடன் மேற்கொள்ள அனுமதி அளிப்பது குறித்து கவனம் செலுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து கடுமையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுடன் பாடசாலைகளை திறப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்படலாம் என குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் வெள்ளிக்கிழமைகளில் ஜனாதிபதி தலைமையில் கூடும் கோவிட் ஒழிப்பு செயலணியானது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு குறித்து முடிவினை எடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 சினோஃபார்ம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டுள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு 3 தடுப்பூசியாக பைசர், அஸ்ட்ராசெனஸ்கா அல்லது மொடர்னா தடுப்பூசிகளை வழங்குவது அவசியம் என்று விசேட மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதேவேளை 20 தொடக்கம் 30 வயதிற்கு இடைப்பட்டவர்களுக்கு பைசர் தடுப்பூசியை செலுத்துவது முறையற்றதெனவும் அது விஞ்ஞானபூர்வ தரவுகளை மீறும் செயற்பாடு என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுப்பவர்கள் அதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் நிபுணர்கள் குழு, உலக சுகாதார ஸ்தாபனம் ஆகியவற்றின் அனுமதியுடன் முன்வைக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியமாகும் என்றும் மேற்படி சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு அனுப்பியுள்ள பதில் கடிதத்தில் தெரிவித்துள்ளது. தடுப்பூசியை பெற்றுக்கொண்டாலும் அலட்சியமாக செயற்படாதீர்கள் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய வடமாகாண கொரோனா நிலைமை தொடர்பாக கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு மாகாணத்தில் தற்போது கொரோனா தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி வழங்கும் பணிகள் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன. அந்த அடிப்படையிலேயே 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசிகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. பெரும்பாலும் அடுத்த 2 இரண்டாவது தடுப்பூசி வழங்கும் பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். அனைவரும் இந்த தடுப்பூசியை பெறுவது அவசியமாகும். இன்று வரை தடுப்பூசியை பெறாதவர்கள் அனைவரும் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளுங்கள். தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பின்னர் சிலர் அலட்சியமாக செயற்படுகிறார்கள், அதாவது சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாது செயற்படுகின்றார்கள். தடுப்பூசி பெற்றுக்கொண்டாலும் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே தடுப்பூசி பெற்றுக்கொண்டாலும் தொடர்ந்து சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கட்டாயமாக இறுக்கமாக பின்பற்ற வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. அத்தோடு இயலுமானவரை பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தல் வேண்டும். கட்டாயமாக முகக்கவசம் அணிதல் வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 665 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் இதுவரையில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 66,668 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை நேற்று 69 வாகனங்களும் போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கு 40 ரூபாய் இறக்குமதி வரி விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெரிய வெங்காயத்திற்கான தேசிய தேவை 290,000 மெட்ரிக் டன்னாக காணப்படும் நிலையில் தற்போது விவசாயிகளும் பெரிய வெங்காயத்தை அறுவடை செய்வதனால் 2 மாதங்களில் 60,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயம் சந்தைக்கு விநியோகிக்கப்படும். தற்போது அதை இறக்குமதி செய்தால் உள்நாட்டு விவசாயிகளுக்கு பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதன் காரணமாக குறித்த விடயம் நிதியமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு 40 ரூபாய் இறக்குமதி வரி விதிக்க தீர்மானிக்கப்பட்டது என கூறினார். உள்நாட்டு விவசாயிகளை பலப்படுத்தும் நோக்கிலேயே அரசாங்கம் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது என்றும் மகிந்தானந்த அளுத்கமகே குறிப்பிட்டார். எதிர்வரும் 2 மாதங்களுக்கு பெரிய வெங்காய செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது என்றும் அவர்களின் உற்பத்திக்கு சிறந்த விலை கிடைக்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சமூக நீதியை மீறி செயற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய நிதி நெருக்கடியை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக கருப்பு பணத்தை சுத்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதன் மூலம் மோசடி செய்பவர்கள் தங்கள் கருப்பு பணத்தை பரிமாற்றம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு காணொலி வாயிலாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், யாராவது வரி செலுத்தாமல் பதுக்கி வைத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அவற்றுக்கு போதுமான ஏற்பாடுகள் உள்ளன. அதற்கு பதிலாக மோசடி செய்பவர்கள் மற்றும் சில பணக்கார குபேரர்களுக்கு அரசாங்கம் வரி சலுகைகளை வழங்க முயற்சிக்கிறது. நாட்டில் முதலாளித்துவத்தை அனுமதிப்பதன் மூலம் அரசாங்கம் சமூக நீதியை மீற முயற்சிக்கிறது. இந்த சட்டமூலத்தினூடாக சொத்தை குவிப்பதில் ஈடுபடுவோர் வரி செலுத்தாது மோசடி செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நடவடிக்கையே இடம்பெறுகிறது. ஆகவே அரசாங்கத்தின் இந்த கொள்கையை கடுமையாக எதிர்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சாதாரண பதுகைகளை ஜீவத்துடன் உபட்டதன அசாதாரண அயதாவிதியட முதல் பெயர் ஹங்கங்கன் ஹிட்டியோ சீட் எகக்கிவல கலுசல்லிட்டிக சுது கர கண்ணட புடுவா ஏகத்தமை மே ஆண்டுவ ரட்டட தின பணிவிடு. திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 45,000 டன் நெல் மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்த களஞ்சிய சாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளால் இன்று கந்தளாய் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 3 நெல் களஞ்சிய சாலைகளில் 45,000 டன் நெல் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் 3 நெற்களஞ்சிய சாலைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் ஈடுபட்டதோடு பதுக்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 2 பேர் உயிரிழந்ததுடன் 206 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாவண்ணா மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர், வவுணதீவு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர் உட்பட இருவர் கடந்த 24 மணித்தியாலத்தில் உயிரிழந்த நிலையில் மாவட்டத்தில் கோவிட் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 248 அதிகரித்துள்ளது. அதேவேளை களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 50 பேருக்கும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 73 பேருக்கும் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 30 பேருக்கும் என 206 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் அதிகூடியதாக 55 பேரும் காத்தான்குடி வைத்திய அதிகாரி பிரிவில் 35 பேரும் இதுவரை உயிரிழந்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயனின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உதயனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.